கால் முடியும் தோடா. கோவையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்வையாளர்கள் இன்றி அரசு விதித்துள்ள நடைமுறைகளுடன் துவங்கிய முதல் கிரிக்கெட் தொடர் போட்டியை ஜெய்யாதி ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். கடந்த 6 மாதங்களாக கொரோனா கால ஊரடங்கால் பொதுமக்கள் எந்தவித பொழுதுபோக்கும் இன்றி வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருந்த நிலை இருந்தது. இந்நிலையில் அரசு சில தளர்வுகளை அறிவித்ததைத் தொடர்ந்து கோவையில் ஆர்கே ரூரல் டிராபி சார்பாக 1வது ஆண்டு கிரிக்கெட் தொடர் போட்டி ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள பள்ளி கிரவுண்டில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இதன் துவக்க விழாவில் ஜெய்ஆர்டி குழுமங்களின் தலைவர் ஜே ராஜேந்திரன் துவக்கி வைத்தார். ரஞ்சித் மற்றும் கண்ணன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெறும் இந்த போட்டிகளில் கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 32 அணியினர் கலந்து கொண்டு விளையாட உள்ளனர். பார்வையாளர்கள் இன்றி அரசு விதித்துள்ள நடைமுறைகளுடன் வீரர்கள் அனைவரும் முகக்கவசங்கள் அணிந்தால் மட்டுமே விளையாட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழாவில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் மணிமேகலை, கோமதி காட்டுதுறை மற்றும் அந்த பகுதியினர் கலந்து கொண்டனர். போட்டிகளில் வெற்றி பெறும் முதல் 3 அணிகளுக்கு கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகளும் மேலும் எல்இடி டிவி போன்ற சிறப்பு பரிசுகளும் வழங்க உள்ளதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு அறிவுறுத்தின்படி கொரோனா விழிப்புணர்வுக்காக ஆர்கே டீம் கிரிக்கெட் டீம் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் பண்ணுறாங்க. அதை வந்து செல்லுபுரம் மாவட்ட கவுன்சிலரும் ஆரஸ்புரம் மாவட்ட கவுன்சிலரும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து என்னுடைய மகன் சொல்ல வேல்மணி வேல்மணியுடைய ஒரு பெரிய ஆதரவோடு இந்த கிரிக்கெட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பிரம்மாண்டமாகவும் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். ஆனால் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து ஆர்கே டீமு ஜேஐடி ரெல்டர்ஸ் ஜிடிஏ என்டர்பிரைசஸ் 3 பேர் சேர்ந்து கோயம்புத்தூர் லெவலில் பெரிய ஒரு கிரிக்கெட் டீம் பண்ணலான் இருக்கோம். இவங்க கிரிக்கெட் டீம் ஆர்கே டீம் மேலும் மேலும் வளர என்னுடைய மனதார வாழ்த்துக்கள்.